வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சிக்கன் பிரியாணி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஒயிட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்ப்போம். இப்போ ஒயிட் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 10 பூண்டுப்பல், ஒரு துண்டு இஞ்சி, எட்டு பச்சை மிளகாய். நான் இங்கே 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 20 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே நான் 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோடைய பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா மிஞ்சி வரணும், அதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இது கூட நான் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன்.
சிக்கன் வேகட்டும்ட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் ஓரளவு வெந்து வந்திருக்குது. இப்போ நான் இதில் 1 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் ஒன்று கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் 2 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் பாசுமதி ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி முதல்ல 1 கப் சேர்த்துருக்கேன், இப்போ 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வருது. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் பாசுமதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கலரி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம குக்கரனுடைய மூடியை போட்டு மூடிடலாம். கேஸை சிம்மில் வச்சு 1 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 விசில் வந்துடுச்சு, நான் கேஸை நிறுத்திடுறேன். கேஸ் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஒயிட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் நம்ம பிரியாணி வந்திருக்குது. நான் இதை குக்கரில் செஞ்சுருக்கேன், நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் தம் போட்டும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.